வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அகுஜா காலம்ஸ் ஸ்பீக்கர் பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இது இந்த ஸ்பீக்கர் பொறுத்தளவுக்கு நம்ம பப்ளிக் அட்ரஸ் ஸ்பீக்கர் தான் அது. ஆனால் வந்து பப்ளிக்கை வந்து நம்ம ஓப்பனில் இது யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி இந்த ரூம் சின்ன சின்ன ஆடிட்டோரியம் சின்ன ஹாலு இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த ஸ்பீக்கரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒயரை வந்து 2.5 அடி இருக்கும். இந்த அகலம் வந்து 1.5 அடி அகலம் இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் மெட்டல் பாடி, இது வந்து அலுமினிய பாடி. இது மாடல் நம்பர் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க, ASC 40T VA காலம் ஸ்பீக்கர். இது வந்து 30 வருஷம் ஆரம்பிச்சு 45 வருஷம் மேக்ஸிமம். இது லைன் வந்து நம்ம எப்படி மகிழ்ச்சி ஆம்பிளிஃபயர்லாம் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னா, ஆமாம் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ அகுஜ் ஆம்பிள் பேர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காமன் 70 100 பார்த்தீங்களா, இந்த லைனில் தான் கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கணும்? அந்த காமனுங்கிறது வந்து நம்ம கருப்பு பயிர் கொடுக்கணும், 100 வோல்ட்டுங்கிறது சிவப்பு பயிர் கொடுக்கணும். இந்த பாருங்க, இந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த வயர் தான் வரும். இதில் இந்த கருப்பு பயிருக்கு பாருங்கள், இந்த கருப்பு வயரை வந்து காமனில் கொடுத்துடணும், சிகப்பு வந்து 100 வோல்ட்டில் கொடுத்துடணும். இதில் இந்த ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு வாட்ஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரீசெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட்டு ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த கோடு வந்து எந்த சைடு நிற்கிதோ அத்தனை வாட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கோடு வந்து இந்த ஃபஸ்ட்டு அம்புக்குறியில் நிற்கிதுன்னா 30 வாட்ஸு, ரெண்டாவது இங்கே செலக்ட் பண்ணால் 20 வாட்ஸு, மூணாவது செலக்ட் பண்ணிங்கன்னா 10 வாட்ஸு, நாலாவது செலக்ட் பண்ணிங்கன்னா 5 வாட்ஸு. இது எதுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுறோம்னா, அகுஜாவில் யூஸ் பண்ணுறோம்னா, இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 10 பாக்ஸ் போடலாம். 10 பாக்ஸ் போட்டோம்னா உதாரணத்துக்கு நம்ம 20 வாட்ஸில் செலக்ட் பண்ணி சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, 10 பாக்ஸுன்னா 200 வாட்ஸு போடலாம். 30 வாட்ஸில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8 பாக்ஸ் போடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 ஸ்பீக்கர் வரும். இந்த ஓவல் டைப்பில் ஒரு 4 ஸ்பீக்கர் உள்ளே இருக்கும். இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி படுக்க வசமும் வைக்கலாம், இப்படியே இந்த மாதிரி நெட் வசில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் செவுத்தில் ஃபிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிளாம்பு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இதை ஃபிட் பண்ணிக்கலாம், தேவையானதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு இதை வந்து இப்படியே நம்ம இது எங்கிட்ட வேணுமோ அங்கிட்ட அப்படியே திரிக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர் லைனை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து பேரல் லைனில் தான் கொடுக்கணும். நம்ம சீரியஸாக கொடுக்கக்கூடாது. இப்போ கருப்பு வந்து இப்போ காமனில் கொடுக்குறோம், சிகப்பு வந்து 100 வோல்ட்டில் கொடுக்குறோம்னா எத்தனை பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் கொடுக்கணும். சிகப்பு 100ல் கொடுக்கணும், கருப்பில் வந்து காமனில் கொடுக்கணும், அதே மாதிரி பேரலில் தான் கொடுக்கணும். சீரியஸ் பண்ணக்கூடாது இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இது வந்து லைன் மேட்சிங் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கனால நம்ம வந்து இது பேரலில் தான் கொடுக்கணும். இது வந்து அதாவது பேஸு இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வாய்ஸு ஸ்பீச் மட்டும் போதும், நல்லா இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு இந்த எம்பளத்தை திருப்பி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இது படுக்க வசமாக இப்படி ஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஃபிட் பண்ணுறீங்க, இப்படி செவுத்தில் இப்படி இந்த செவுத்தில் இந்த நெட்டில் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இந்த எம்பளத்தை இப்படி திருப்பிக்கலாம். இல்லை இந்த செவுத்தில் இப்படி நெட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எம்பளத்தை இப்படி திருப்பிக்கலாம், அதே மாதிரி இதில் திருப்பிக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், நல்ல வெயிட்டு சரியான வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அகுஜா ஆம்பிள்ஃபயர் ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்டதை பற்றி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.